அந்த அடர்ந்த காட்டுக்கு மத்தியில் ஒரு நதி ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு கரையில் நின்றிருந்த நாவல் மரத்தில்தான் பாலுக்குரங்கு வசித்திருந்தான். நதியின் மறுகரையில் வயதான ஒரு முதலையும் மனைவியும் வாழ்ந்து வந்தனர். கிழவன் முதலை வயது முதிர்ச்சியால் வேட்டையாட முடியாமல் இருந்தான். நதியில் வாழும் மீன்களை கூட பிடிக்க முடியாமல் முதிர்ச்சியின் இயலாமையில் வாழ்ந்து கொண்டிருந்தான் அந்த முதலை. ஆனால் இக்கரையில் நாகப்பழ மரத்தில் பாலுக்குரங்கு பழங்களை தின்று வாழ்க்கையை கொண்டாடி கொண்டிருந்தான். ஒரு நாள் கிழவன் முதலை வேட்டையாட புறப்பட்டான். ஆனால் அவனுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. மிகவும் சோர்வடைந்த முதலை நாவல் பழ மரத்தின் கீழே படுத்து கொண்டது. வயசாயிருச்சுன்னா பிரச்சனைகள் ரொம்பவே அதிகமாகுது. எனக்குன்னு ஒண்ணுமே செய்ய முடியறது இல்ல. இப்ப எனக்கு தேவையான சாப்பாடு கூட என்னால திரட்ட முடியல. இதையெல்லாம் கேட்ட பாலுக்குரங்கு மரக்கிளையில் அமர்ந்து கொண்டிருந்தது. உங்களுக்கு பசிக்குதா? ஆமா. நீங்க நாகப்பழம் சாப்பிடுவீங்களா? கண்டிப்பா சாப்பிடுவேன். பசி வரச்சு நாகப்பழமும் சிக்கன் சில்லி மாதிரி இருக்கும். நீங்க ரொம்பவே தமாஷா பேசுறீங்க. இந்தாங்க இனிப்பும் புளிப்பும் உள்ள நாகப்பழம். அடடே, இது ரொம்ப பிரமாதமா இருக்கு. முதல்ல என்ன, பசி வரும் பொழுது நாகப்பழமும் சிக்கன் சில்லி மாதிரி இருக்கும். என்ன, நான் சொல்றது சரிதானே? கிழவன் முதலையின் இந்த கேள்வியை கேட்டு பாலுக்குரங்கு யோசிக்க தொடங்கினான். சரி, இன்னிலிருந்து நானும் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ். அன்று முதல் பாலுக்குரங்கும் கிழவன் முதலையும் நல்ல நண்பர்களாகிவிட்டனர். பாலுக்குரங்கு தினமும் ஃப்ரெஷ்ஷான இனிக்கும் பழங்களை கொடுப்பான். முதலை குரங்கை முதுகிலேற்றி நதியில் சவாரி செய்வதை ஒரு வழக்கமாக்கி கொண்டான். அப்படியான ஒரு நாளில் முதல என்ன, இந்தாங்க நாகப்பழம். பழங்களை தின்ற பிறகு முதலை சொன்னான், பல்லு, உனக்காக நான் ஒன்னும் செய்ய முடியல. நீ எனக்கு டெய்லி நாகப்பழம் கொடுக்கற, பதிலுக்கு நான் ஒண்ணுமே உனக்கு கொடுக்கறது இல்ல. வயசாயிருச்சு இல்லையா? முதல என்ன, ஃப்ரெண்ட்ஷிப்ல இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப்னா ரொம்ப பவித்ரமானது. உனக்கு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு பல்லு. உங்க ஃப்ரெண்ட் தானே. ஒரு விஷயம் சொல்லு பல்லு, உன் குடும்பத்துல வேற யாரெல்லாம் இருக்காங்க? நான் தனியா தான் இருக்கிறேன். எங்க அப்பா அம்மாவை சர்க்கஸ்காரங்க எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அப்பையில இருந்து நான் இந்த மரத்துல தனியா வசிக்கிறேன். அம்மா, உங்க குடும்பத்துல யாரெல்லாம் இருக்காங்க? நானும் என் வயசான மனைவியும் இருக்கும். அடடே, அண்ணியும் இருக்காங்களா? இன்னைக்கு அண்ணிக்காக நிறைய நாகப்பழம் கொடுக்கறேன். அதற்கு பிறகு பாலு நிறைய நல்ல பழங்களை பறித்து முதலைக்கு கொடுத்தார். Thank you பல்லு. ஃப்ரெண்ட்ஷிப்ல நோ சாரி நோ தேங்க் யூ. அண்ணிக்கு நாகப்பழத்தை சாப்பிட கொடுங்க. அவங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்னு என்கிட்ட வந்து சொல்லுங்க, சரியா? இனிப்பான பழங்களுடன் முதலை தன்னுடைய மனைவியை பார்க்க சென்றார். உனக்கா என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. நாவல் பழங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அப்ப சாப்பிட்டு சொல்லி எப்படி இருந்துச்சுன்னு. முதலை கிழவி பழங்களை தின்ற பிறகு, அம்மாடி, அம்புட்டு இனிப்பு இந்த பழங்களுக்கு. யாரு கொடுத்தாங்க? என்னுடைய நெருங்கிய நண்பன் பல்லு. அவன் நாகப்பழ மரத்துலதான் வசிக்கிறான். அப்ப அவன் டெய்லி நாகப்பழம் தான் தின்றானா? என்னுடைய நல்ல நண்பன் நாள் பூரா நாகப்பழம் சாப்பிடுவான். அத்தி, இவ்ளோ இனிப்பான பழங்கள் சாப்பிடுற அவனுடைய இதயம் எவ்வளவு இனிப்பா இருக்கும். அவனை சாப்பிடுறதுக்கு செம்ம ருசியா இருக்கும். உடனடியாக முதலை கிழவி உடல்நலம் இல்லாதது போல நடிக்க தொடங்கினாள். ஐயோ, முடியலங்க. என்னாச்சு கண்மணி, இப்ப நான் சரியா தானே இருந்த? நீங்க வர்றதுக்கு முன்னாடியே நான் டாக்டரை பார்க்க போனேங்க. என்னோட இதயம் ரொம்ப வீக்கா இருக்கான். நான் அதிக காலம் இருக்க மாட்டேனா? அப்படி சொல்லாத கண்மணி, நான் உனக்கு ட்ரீட்மென்ட் பண்றேன். இந்த நோய்க்கு ஒரே ஒரு மருந்து மட்டும்தான் இருக்குன்னு அந்த டாக்டர் சொன்னாருங்க. அந்த மருந்த உங்களால தர முடியாது. நீ சொல்லு, உன்னை காப்பாத்துறதுக்காக நான் என்ன செய்யணும்னு. உன்னை காப்பாத்த என்னால என் உசுரியும் கொடுக்க முடியும். நீங்க தருவீங்களா? அப்படின்னா சொல்றேன். நான் உயிரோட இருக்கணும்னா அந்த குரங்கோட இதயம் சாப்பிடணுமா? அதாவது நீ குரங்கோட இதயத்தை சாப்பிட்டா சரியாயிடுவியா? ஆமாங்க, அப்படிதான் அந்த டாக்டர் சொன்னார். ஆனா அந்த குரங்கு என்னோட டியரஸ்ட் ஃப்ரெண்ட். என்னால அவனை எப்படி ஏமாத்த முடியும்? அப்படியா? அப்ப நான் செத்து போயிடுறேன். இல்ல இல்ல, உன்னை சாகவிட மாட்டேன். நான் உனக்கா ஏதாவது செய்யறேன். என்ன செய்வதென்று தெரியாமல் மனைவியின் வார்த்தைகளை கேட்ட முதலை
தன் உயிர் நண்பனின் உயிரை எடுக்கும் திட்டத்துடன் அங்கு சென்றான். வல்லு, ஏ வல்லு, எங்கடா போயிட்ட நீ? முதலையின் குரல் கேட்டதும் நல்ல நாவல் பழங்களை பறித்து குரங்கு கீழே வந்தது. நான் இங்க இருக்கிறேன் முதல என்ன. ஒரு விஷயம் சொல்லுங்க, அன்னைக்கு இந்த நவாப்பழம் பிடிச்சதா? ரொம்பவே பிடிச்சது. அப்ப இதையும் எடுத்துக்கிட்டு போங்க, அவங்க கிட்ட கொடுங்க. உங்களுடைய நெருங்கிய நண்பன் கொடுத்ததா சொல்லுங்க அவங்க கிட்ட. அதெல்லாம் சரி, நான் உனக்கு இப்ப ஒரு நல்ல செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன். உன்னுடைய அண்ணி உனக்காக ஒரு பெரிய பார்ட்டி கொடுக்க போறாங்க. உனக்காக நதியில உள்ள ஃப்ரெஷ் ஃபிஷஸ் கொண்டு வந்து கொடுக்க போறாங்க. அதுக்காக நீ என் கூட வந்தாகணும். அப்படியா? இது ரொம்ப நல்ல விஷயம். நான் இப்பவே உங்க கூட வர்றேன். உடனே அந்த சுட்டி குரங்கு முதலையின் முதுகில் ஏறி அமர்ந்து கொண்டது. முதலை மனைவியின் சொல்படி அக்கறைக்கு நீந்த தொடங்கியது. முதலண்ணே, முதலண்ணே, நீங்க நம்ம நட்பை பத்தி அண்ணிக்கிட்ட சொன்னீங்களா இல்லையா? ஆமா, நான் சொல்லிட்டேன் நீ என்னுடைய உண்மையான ஃப்ரெண்டுனு. நீ எனக்காக உயிரும் கொடுக்க முடியும்னு சரியா சொன்ன? ஆமா, நீ சரியா சொன்ன. உனக்காக என்னால என் உயிரையும் கொடுக்க முடியும். நான் சொன்னது கேட்டு மனைவி சொன்னா, பல்லு உன்னுடைய உண்மையான ஃப்ரெண்டா இருந்தா கண்டிப்பா என்னை காப்பாத்துறதுக்கு அவன் உனக்கு உதவி செய்வான். அண்ணியோட உயிரை காப்பாத்த என்னால என்ன வேணா செய்ய முடியும். சொல்லுங்களேன் அண்ணே, என்னாச்சு அன்னைக்கு? வைத்தியர் சொன்னாரு அவளுக்கு ஹார்ட் ப்ராப்ளமா. அவளுக்கு ஏதாவது குரங்கோட ஹார்ட்டை சாப்பிட கொடுத்தா அவ சரியாயிடுவலாம். அதனால தான் விருந்துங்கிற பேர்ல நான் உன்னை கூட்டிக்கிட்டு போறேன். இதை கேட்டதும் குரங்கு தான் அகப்பட்டு கொண்டதை புரிந்து கொண்டான். மருந்தின் பெயரில் தன்னை கொன்று தின்னுவதற்கான பிளான் என்று புரிந்து கொண்டான். பாலு குரங்கு தான் புத்திசாலி ஆயிற்றே. அவன் சரியான நேரத்தில் தன் புத்தி சக்தியை பயன்படுத்தினான். அப்படியா விஷயம்? அப்ப என்னோட ஹார்ட்டை அன்னைக்கு சாப்பிட கொடுத்தா அண்ணி அதை சாப்பிட்டா குணமாயிடுவாங்க இல்லையா? ஆமா அண்ணே, நீங்க சரியான முட்டாள். இத முதலே சொல்லிருக்க வேண்டியதானே. நாங்க எங்க ஹிருதயத்தை மரத்துலதான் வைப்போம். நீங்க முதலே சொல்லிருந்தீங்கன்னா நான் என்னோட ஆட்டை எடுத்துக்கிட்டு வந்திருப்பேன்ல. அப்ப உன்னோட ஹிருதயம் இப்ப உங்ககிட்ட இல்லையா? இல்ல, ஆனா பரவாயில்ல, நம்ம மறுபடியும் போய் நான் அந்த மரத்துல இருந்து எடுத்துக்கிட்டு வரேன். வாங்க, என்ன மரத்துக்கிட்ட கூட்டிக்கிட்டு போங்க. அந்த முட்டாள் முதலை குரங்கின் வார்த்தைகளை நம்பிவிட்டான். அவன் குரங்கை நாவல் மரத்திற்கு அருகே கொண்டு சென்றான். மரத்திற்கு அருகே சென்றதும் குரங்கு மரத்தின் மேல் தாவி விட்டது. பல்லு, சீக்கிரமா ஒரு இதயத்தை எடுத்துக்கிட்டு கீழே வா. உன் அண்ணி உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்பா முட்டாள அண்ணே, யாராவது தன்னோட இதயத்தை மரத்தை வச்சுக்கிட்டு வருவாங்களான்னு நான் உன்ன நண்பன்னு நினைச்சு உன்னை நம்பினேன். ஆனா நீ என்ன ஏமாத்திட்டு என்ன கொலை பண்ண விரும்பினியா? நீ நட்புக்கு லாயக்கல்ல. ஓங்கியிருந்து நான் மூஞ்சிய கூட நான் பார்க்க விரும்பல. இனிமே ஓங்கியிருந்து. கிழவன் முதலை தன் தவறை உணர்ந்து கொண்டான். வெட்கி தலை குனிந்த முதலை எதுவும் பேச முடியாமல் சென்று விட்டான். பாலு குரங்கு ஒன்றை கற்றுக்கொண்டான். நண்பர்களை தேர்ந்தெடுப்பது அவ்வளவு எளிதல்ல என்று. அதற்கு பிறகு பாலு குரங்கு அந்த நாவல் மரத்தின் பழங்களை தின்றும் தாவி குதித்தும் வாழ்க்கையை கொண்டாடினான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.